எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை. கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க திருப்பூர் மாவட்ட தலைவர். இன்றைக்கு தமிழகத்தில் வறட்சி மிக கோரப்பிடியில் சிக்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் பிஏபியை நம்பி நீண்டகால பயிராக தென்னையை பயிரிட்ட விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரமெல்லாம் இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் போர் போடப்பட்டு கடனாளியாகி கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு தென்னையை வைத்து ஒரு விவசாயி அந்த தென்னையை வளர்த்து காய்ப்புக்கு கொண்டு வருகிற போது ஒரு தென்னை மரத்துக்கு 30,000 ரூபாய் செலவாகிறது. அந்த செலவை செய்து தென்னை பலன் தரும் என்று வயிறிட்ட விவசாயிகள் எல்லாம் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டு இன்றைக்கு 10,000-க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் காய்ந்து விட்டது. தென்னை திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மாத காலத்திற்குள் மழை இல்லை என்றால் 10,00,000-க்கும் மேற்பட்ட தென்னைகள் காய்வதற்கு தயாராகிவிட்டது. இன்றைக்கு தென்னை காய்ந்து விட்டால் அந்த பூமியை நலப்படுத்துவது என்பது சின்ன விஷயம் அல்ல, மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள் விவசாயிகள். இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு நானும் டெல்டாக்காரன் என்று தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஒரு விவசாயி என்பதை அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்ட தமிழக முதல்வர் அவர்கள் டெல்டா மாவட்டம் காய்ந்து விவசாயிகள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு ஒரு தென்னை மரம் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடாகவும், அதே போல சென்ற ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் வறட்சி என்று அறிவித்து விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கினார்கள். ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் தென்னை இருக்கிற விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1,00,000 ரூபாயும், அதே போல காய்கறி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் இந்த விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என இந்த நேரத்தில் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.